மக்கள் ஊரடங்கால் நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் நடை சாத்தப்பட்ட நிலையில் பக்தர்கள் இன்றி உள் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜா, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. அதாவது நெல்லை மாவட்டத்திலிருந்து கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக காலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் பொதுமக்கள் யாவரும் வெளியே வர வேண்டாம் என்று சொன்ன அடிப்படையில் தொடர்ந்து இன்றைய தினத்தில் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நெல்லை மாநகர பொறுத்த வரைக்கும் இன்றைய நிச்சயிக்க திருமணங்கள் 9 திருமணங்கள் நடைபெற உள்ளன. இந்த திருமணங்கள் வந்து சாலைக்குமார சுவாமி திருக்கோவில் வந்து நடைபெறுது. அதாவது ஒரு திருமண வீட்டாருக்கு வந்து 8 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த கோவிலே வந்து இப்போ இந்த பூஜைகள் எப்பொழுதும் நடைபெற வந்தினோம். இந்த பகுதியில் வந்து கோவிலில் வந்து கூட்டம் எப்பொழுதும் அதிகமாக காணப்பட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் வந்து 8 பேர் மட்டும் இருந்த நிலையில் கோவில் வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் காலை 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் 9 திருமணங்கள் நடைபெற வந்து இருந்து கோவில் நிர்வாகத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் 6 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 8 பேர் வந்த வண்ணம் உள்ளனர். 8 பேரும் வந்த வண்ணம் வெளியே மாநகராட்சி அதிகாரிகள் முகமுடி கவசம் மற்றும் கைக்கு கிருமி நாசினி போன்ற தெளிப்பானங்கள் தெளிச்சு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து மண்டபத்தினில் ஆள் இல்லாத வண்ணம் இருந்து உள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் மண்டபத்தினில் 1000க்கும் மேற்பட்ட வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு இருந்து சமையலும் பண்ணி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் யாரும் வராத நிலையில் இன்றைய தினத்தில் 50க்கும் மேற்பட்டவர் மட்டும் மண்டபத்தில் இருந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து 20க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இருந்து வந்த நிலையில் இன்றைய தினத்தில் 9 கல்யாண மண்டபங்கள் நடத்தி வைக்கப்பட்டு உள்ளது. ஏன்னா 11 கல்யாணங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு தற்சமயம் மற்றொரு நாட்களில் வைக்கப்பட்டு உள்ளது என தெரியப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் வந்து யாவரும் பொதுமக்கள் வந்து வெளியே வரவணாத வண்ணம் இருந்த நிலையில் நெல்லை மாநகர காவல்துறை, அதாவது மாநகர காவல்துறை சார்பில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆழ்நிலையில் கோலம் போட்டு பொழுதுபோக்கலாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருந்தனர். அந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து வீட்டில் இருந்த வண்ணம் கோலங்களை போட்டும் வந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து சிறப்பு பரிசும் வழங்கப்பட வருவது காவல்துறை அறிவித்திருந்தது. இதனால் ஆர்வம் காட்டிய மாணவ மாணவிகளும் தொடர்ந்து ஆன்லைனின் மூலம் கோலத்தை போட்டு வந்து உள்ளனர். இந்த பகுதியில் கோவில்களில் 12 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும் என்று சொல்லி இருந்தனர். அதன் அடிப்படையில் இன்னும் 30 நேரம் இருக்கும் என தெரியப்படுத்துகின்றனர். கோபி. உங்களுக்கு கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜா.